வணக்கம் குழந்தைகளா இது பாருங்கள் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கொம்பு தேனீ கட்டப்பட்ட ஒரு தேன்கூடு இதை நான் இன்றைக்கி கடையில் தோட்டம் போகும்போது மரத்து கீழே பிஞ்சு நான் உங்களுக்கு காட்டலாமேன்னு எடுத்துகிட்டு வந்தேன் இது பாருங்கள் இது வந்து எக்ஸகனல் ஷேப் அதாவது அறுகோண வடிவம் கொண்டது தரைகளெல்லாம் தரைகளுடைய நீளத்தை பாருங்கள் தரைகள் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா இதே அளவுக்கு உள்ளே இருக்கும் இதுக்குள்ளே வந்து தேனை சேகரித்து வைக்கும் தேனை சேகரித்து முடித்ததுக்கப்புறம் இந்த தேன் கீழே விழுகாமல் இருக்கிறக்காக உடம்புல ஒரு மெழுகு உற்பத்தி ஆகும் வேக்ஸு அந்த வேக்ஸை கொண்டு வந்து நீங்கள் பாருங்கள் இப்படி அடைச்சிருக்கு பார்த்தீங்களா இது அடைச்சி வச்சுக்கோ ஏன்னா கீழே ஒழுகாமல் இருக்கிறக்காக இதே மாதிரி சில அறைகளில் வந்து மூட்டைக்கிட்டு தேனீக்கல் வரும் தேனீக்களை பொறிக்கும் தெரியுதுங்களா இந்த அறைகள் இது பிக்கப்பட்டது இருக்குது உங்களுக்காக பிச்சுருக்கேன் பாருங்கள் இதில் தேன் ஒழுகிருக்கு பார்த்தீங்களா இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப இனிப்பு சுவை கொண்டது பாருங்கள் இது வந்து மலர் பக்கத்தில் இருக்கிற இருந்து தேன் பூச்சி போய் இந்த தேன் எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே சேகரித்து வைக்குது இந்த கூட்ட கட்டுறக்கு குறைஞ்சபட்சம் ஏழு நாள் ஆகும் இந்த கூ இந்த கூட்டு இந்த தேனீக்கள் கூட்டம் வந்து கூட்டம் கூட்டமாக தான் இருக்கும் ஒரு கூட்டத்தில் மூவாயிரத்துலேருந்து எட்டாயிரம் தேனீக்கள் வரைக்கும் இருக்கும் இது ரொம்ப சின்ன கூடு இது கொம்பு தேனிங்கிற வகையை சேர்ந்த தேனீ கட்டின கூடு